ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் வந்து நமக்கு ஜூன் மாதம் எக்ஸாம் நடக்கப்போகுது. ஜனவரி மாதம் அதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வரப்போகுது. ஸோ இன்னும் நமக்கு ஒரு 5 மாதங்கள் சாலிடாக நம்ம கையில் வந்துருக்கு. லாஸ்ட் ஜூன் மாதம்லாம் நம்ம கணக்கில் எடுக்கக்கூடாது, ஏன்னா அது எப்போ வரும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது. ஜூனில் ஸ்டார்டிங்கில் வரலாம், மிடில் வரலாம், எண்டில் வரலாம், எப்படி வேணால் வரலாம். ஸோ அந்த 5 மாதங்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து கையில் இருக்குது. ஸோ இந்த 5 மாதங்களில் நம்ம எப்படி இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ என்னென்ன விஷயங்கள் கரெக்டாக பண்ணணும், எப்படிலாம் கவர் பண்ணணும், இதெல்லாம் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஓவரால் இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கான அப்ரோச் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு இருக்கக்கூடிய இந்த 5 மாதங்களில் இந்த 150 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் எப்படி எப்படி பிரித்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் அதை பேஸ் பண்ணி வந்து இதற்கான டெஸ்ட் பேட்ச், ஸோ டெஸ்ட்டு ப்ளஸ் இதற்கான வீடியோ கிளாஸஸ், அதற்கான இன்ஃபர்மேஷன் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஓனாக ப்ரிப்பேர் பண்ணலாம் இல்லை இண்டிவிஜுவலாக ப்ரிப்பேர் பண்ணலாம் நினைக்கக்கூடியவங்க இந்த பிளானை பேஸ் பண்ணி நீங்கள் தனியாக கூட ஓனாக கூட வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தெளிவாகவே எல்லாமே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இல்லை நம்ம கைடன்ஸ் தேவைப்படுது, டெஸ்ட் தேவைப்படுது, வீடியோ கிளாஸஸ் தேவைப்படுது அப்படிங்கிறவங்க நம்ம பேட்சில் ஃபாலோ பண்ணி கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். பெரிய அளவில் ஃபீஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது, கம்மியான மினிமமான ஃபீஸ் அப்படிங்கிறதா வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம், சரிங்களா? அதே மாதிரி இந்த பிளானுமே வந்து எல்லாருக்குமே வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி, எல்லாரையும் ஃபாலோ பண்ணக்கூடிய அளவில் எல்லாத்தையும் கவர் பண்ணி தான் நம்ம வந்து இதில் கொடுத்துருப்போம், சரிங்களா? இந்த பிளானை பேஸ் பண்ணி இதில் ஃபுல்லாக 100% நீங்கள் வந்து கவர் பண்ணிங்க அப்படின்னா டாப்பர் கூட வந்து ஸ்டேட் டாப்பர் கூட வந்து ஆகலாம். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடியது எந்த அளவுக்கு நீங்கள் கவர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு 80% இந்த பிளானில் ஒரு 80% நீங்கள் கவர் பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் கட்டாயமாக இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். 100% கவர் பண்ணும்போது ஸ்டேட் டாப்பர் கூட உங்களால் ஆக முடியும், சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த பிளான் அப்படிங்கிறதும் நம்ம வந்து கொடுத்துருப்போம், சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இதற்கான பேசிக்கான சில விஷயங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வந்து இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து தெளிவாக மைண்டில் வச்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணணும், ஏன்னா அப்போ தான் நம்மளால் ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரிப்பரேஷன் வந்து கொடுக்க முடியும். ஸோ என்ன அப்படின்னா வந்து இப்போ நமக்கு கிடச்சிருக்க இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. இன்னொரு 5 மாதங்கள் கரெக்டான டைம் பீரியடில் டைம் இருக்குது, அதுக்கப்புறம் ஆறாவது மாதம் எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, சரிங்களா? ரொம்ப கம்மியான டைமும் இல்லை, ரொம்ப அதிகமாக 1 இயர் கழிச்சு தான் எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கரெக்டான டைம் பீரியட் இப்போ இருக்கக்கூடிய சிலபஸ்க்கு நம்மளால் கவர் பண்ணக்கூடியவங்க, புதுசாக படிக்க ஆரம்பிக்கிறவங்க கூட கவர் பண்ணி எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைம் பீரியட். ஸோ எல்லா ாலையுமே கிளியர் பண்ண முடியும் இந்த 5 மாதங்களை சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா. இப்போ நமக்கு 2022 எந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சோ அதே மாதிரியான ஒரு வாய்ப்பு இப்போ 2024 கிடைச்சிருக்கு. 2022 வந்து குரூப் 1 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி மெயினான எக்ஸாம் எல்லாமே அந்த ஒரே இயரில் வந்து வந்துச்சு. ஆனால் அதுக்கு அடுத்த 2023 பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மெயினான எக்ஸாமே எல்லாமே வந்து அந்த இயர் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. இதே மாதிரியே நெக்ஸ்ட் இயர் வந்து இருக்கலாம், 2025 இதே மாதிரியே இருக்கலாம். ஸோ நம்ம இந்த வாய்ப்பு இந்த 2024 வரக்கூடிய இந்த குரூப் 4 வாய்ப்பை விட்டுட்டோம், இந்த குரூப் 2 விட்டுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு 1 இயர், 1.5 இயர், 2 இயர் வரைக்குமே கூட வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கலாம், சரிங்களா? ஸோ அதனால் இந்த சான்ஸை நம்ம விட்டுறவே கூடாது. அப்போ நம்ம எந்த இதெல்லாம் வந்து நம்ம வந்து எவ்வளோ எஃபர்ட்டை போட்டு இதை கவர் பண்ணி இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கிளியர் பண்ணிடணும். ஒரு பார்டர் மார்க்கில் பார்டரில் கிளியர் பண்ணால் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை தூக்கி போட்டுருங்க. நல்ல மார்க், டாப் மார்க் எடுக்கணும், ஒரு 180 எடுக்கணும், 180 மேலே எடுத்து நல்ல மார்க், நல்ல போஸ்டிங், நல்ல ஊரில் நமக்கு வேணுங்கிற ஊரில் வந்து இல்லை நம்ம சொந்த ஊரில் வந்து வாங்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு முதல்ல வந்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதில் நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து இந்த குரூப் 4 எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் படித்தோம் அப்படின்னா இதை வந்து கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை வந்து மைண்டில் வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா இந்த எக்ஸாம் லாஸ்ட்டு குரூப் 4 இருக்கு இல்லையா, அதில் கிளியர் பண்ண லாஸ்ட்டு குரூப் 4 வந்து ஒரு 10 மார்க், 20 மார்க், 30 மார்க்கில் கிளியர் பண்ணாமல் போனவங்க இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க என்னென்ன தப்புலாம் வந்து பண்ணியிருப்பாங்க அதை நம்ம இந்த தடவை வந்து பண்ணாமல் இருக்கணும், அப்போ தான் நம்ம இந்த எக்ஸாமை வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ அதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து தமிழில் வந்து நியூ புக்கை வந்து படிச்சிருப்பாங்க, ஏன்னா அதில் தான் அதிகமாக கவர் ஆகிறனால வந்து. ஆனால் ஓல்டு புக்கை படிக்காமல் போயிருப்பாங்க, இல்லைனா வந்து 6th to 10th வரைக்கும் தமிழ் படிச்சிருப்பாங்க, 11th to 12th வந்து சரியாக வந்து படிக்காமல் போயிருப்பாங்க. ஸோ அந்த தப்பு வந்து பண்ணிடவே கூடாது. அதே மாதிரி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து 16 டாபிக்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது, அதில் வந்து 16 டாபிக்ஸில் வந்து ஒரு 200 மாடல்ஸ் கிட்ட இருக்குது, சரிங்களா? ஸோ அந்த 16 டாப்பிக்கில் ஏதாவது ஒரு 2-3 டாபிக் மென்சுரேஷன் கஷ்டமாக இருக்குது, இல்லை சிம்பிளிஃபிகேஷன் கஷ்டமாக இருக்குது, ஏதோ ஒரு 2-3 டாபிக் வந்து மிஸ் பண்ணி விட்டுட்டு போயிருப்பாங்க, இல்லை சரியாக ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இதில் வந்து ஒரு 200 மாடல்ஸ் கிட்ட இருக்குது, அந்த அளவுக்கு எல்லா மாடல்ஸும் கவர் பண்ணாமல் இருப்பாங்க, சரியாக ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தப்பு அப்படிங்கிறது நம்ம வந்து பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்து சோஷியல் சயின்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6th to 12th வரைக்கும் பாலிட்டி, யூனிட் 8 and 9, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி, ஹிஸ்ட்ரி, INM இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் நமக்கு வந்து இருக்குது. ஸோ இதில் ஏதாவது 1 or 2 சப்ஜெக்ட் வந்து இக்னோர் பண்ணியிருப்பாங்க, இப்போ ஜியாகிரஃபியில் வந்து என்னால் படிக்க முடியல, இல்லை எக்கனாமிக்ஸ் வந்து எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சப்ஜெக்டை இக்னோர் பண்ணியிருப்பாங்க, அந்த தப்பை பண்ணிடவே கூடாது. அதே மாதிரி வந்து 11th to 12th வந்து சரியாக பார்க்காம போயிருப்பாங்க, 6th to 10th வரைக்கும் 10th வகுப்பு தரம் தானே அப்படிங்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. 11th to 12th கொஸ்டின்ஸ் நமக்கு வந்து வந்துகிட்டே தான் இருக்குது, 11th to 12th நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணிடணும். அதே மாதிரி சயின்ஸே வந்து நிறைய பேர் வந்து ஒமிட் பண்ணிட்டு போயிடுவாங்க, சோசியல், தமிழ், மேக்ஸ் இதை மட்டும் பார்த்துட்டு போவாங்க, அந்த தப்பும் பண்ணிடக்கூடாது. சயின்ஸில் வந்து நம்ம கம்மியான கேள்விகள் கேட்டாலும் அதுலேயும் ரொம்ப ஈஸியான பேசிக்கான கேள்விகள்லாம் கேட்பாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச கேள்வி நமக்கு தெரிஞ்ச
பண்ணியிருந்தோம் அதுவும் நம்ம வந்து ஒமிட் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் சில பேர் ஒமிட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, அதுவும் பண்ணிடக்கூடாது. அண்ட் அதே மாதிரி ப்ரீவியஸர் கொஸ்டினே பார்க்காம எக்ஸாம் போயிடுவாங்க சரிங்களா, அந்த தப்பும் வந்து நம்ம வந்து பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி ரிவிஷன் டெஸ்ட் ப்ராக்டிஸ் இதுவும் இல்லாமல் போயிடுவாங்க. ஸோ இது இல்லாமல் போகிறனால நல்லா எல்லாத்தையுமே பெஸ்ட்டாக பண்ணிடுவாங்க, படிச்சிருவாங்க, எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க. ஆனால் கடைசியில் ரிவிஷனும் டெஸ்ட் ப்ராக்டிஸும் பண்ணாமல் எக்ஸாம் போவாங்க, எல்லாமே நான் படிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி போவாங்க. அது பண்ணாமல் போனால எக்ஸாமில் வந்து தடுமாறி அது எனக்கு மிஸ் ஆயிடுச்சு, மறந்துருச்சு, குழப்பிடுச்சு, எனக்கு எந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டேன் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த ரிவிஷன் சரியாக பண்ணாதனாலையும் டெஸ்ட் ப்ராக்டிஸ் சரியாக பண்ணாதனாலையும் தான் வருது. இதனாலேயே உங்களுக்கு 10-20 கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டினே நீங்கள் தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ரிவிஷனும் டெஸ்ட் ப்ராக்டிஸையும் பண்ணல அப்படின்னா சரிங்களா. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம இந்த தப்பை இந்த குரூப் ஃபோரில் நம்ம பண்ணிடவே கூடாது. இது வரைக்கும் 2018-19 2022 இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் ஃபோரில் இதுக்கு முன்னாடி நடந்த டிஎன்பிஎஸ் எக்ஸாம்ஸில் எல்லாரும் என்னென்ன தப்பு பண்ணியிருப்பாங்களோ அதெல்லாம் நான் இப்போ மெயினாக உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் சரிங்களா. இந்த தப்பை நம்ம வந்து பண்ணிடக்கூடாது. இந்த வரக்கூடிய குரூப் ஃபோரில் இந்த ஒரு தப்பை நம்ம வந்து இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரூப் ஃபோரை கோர்ட்டை விட்டு நின்றக்கூடாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தமிழ் அப்படின்னு இருக்குன்னா தமிழ்ல இருந்து நமக்கு 100 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அப்போ அந்த 100 நியூ புக்கில் இருந்து ஒரு 80 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ஓல்டு புக்கில் இருந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அப்போ அந்த 20 கொஸ்டினும் நமக்கு இம்பார்ட்டன் தான். ஸோ நியூ புக்கையும் கம்பைல் பண்ணணும், அதே மாதிரி ஓல்டு புக்கையும் கம்ப்ளீட் பண்ணணும். அதே மாதிரி 11th-12th வந்து நமக்கு வந்து இருக்குது அப்படின்னா 11th-12th நிறைய கண்டென்ட் இருக்குது, நம்ம இக்னோர் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் 11th-12th வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா. அதே மாதிரி தமிழை பொறுத்த வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுற வே அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாத்தையும் படித்து தள்ளணும் அப்படிங்கிறது இல்லை. 6th-10th வரைக்குமான நியூ புக் இருக்கு இல்லையா, அதில் மட்டும் நீங்கள் எல்லாத்தையும் எல்லா படங்களும் வந்து படித்தா போதும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து 11th-12th நியூ புக்காக இருக்கலாம், இல்லை 6th-12th வரைக்குமான ஓல்டு புக் இருக்கு இல்லையா. ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி தமிழ் சிலபஸை பேஸ் பண்ணி மட்டும் படிச்சிங்க அப்படின்னாலே போதுமானது சரிங்களா. மற்றபடி எல்லாத்தையும் படிக்கணும் அப்படிங்கிறதுல சிலபஸில் இதெல்லாம் கவர் ஆகுதுங்கிறது நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் ஓல்டு புக்கை பேஸ் பண்ணி அடுத்தது ஒரு வீடியோ போடுறேன் சரிங்களா. ஸோ மற்றபடி 6th-10th வரைக்கும் மட்டும் நீங்கள் ஃபுல்லாக படிங்க. மற்றபடி இல்லை ஓல்டு புக்கில் 6th-12th 11th-12th நியூ புக்குக்கெல்லாம் சிலபஸை பேஸ் பண்ணி மட்டும் படிங்க. அப்படி பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தான் வரும், ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம், டைமும் சேவ் பண்ணிடலாம். அண்ட் அதே மாதிரி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மொத்தமாக 16 டாபிக்ஸ் இருக்குது. இதில் எந்த டாப்பிக்கும் நம்ம வந்து இக்னோர் பண்ணிடக்கூடாது. இந்த 16 டாப்பிக்கில் இருந்தும் இதில் இருந்து மெயினாக ஒரு 10 டாப்பிக்லேருந்து எப்பயுமே கேள்வி கேட்பாங்க, ஒரு 6 டாப்பிக்லேருந்து அப்பப்போ ஒரு கொஷின் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ எந்த டாப்பிக்கும் நம்ம முதல்ல என்ன பண்ணிடக்கூடாது, ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. அப்போ எல்லா டாப்பிக்லையும் தெளிவாக இருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்லையும் ஒரு 8-12-15 மாடல் வரைக்கும் இருக்கும் சரிங்களா. ஸோ நம்ம டோட்டலாக ஒரு 200 மாடல்ஸ் கிட்டே இருக்கும். இதில் எந்த மாடலும் நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது சரிங்களா. ஸோ எல்லா மாடலும் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது நிறைய வந்து நமக்கு வந்து மேக்ஸுக்கு பண்ணியிருக்கணும். ஸோ இந்த தப்பை நம்ம வந்து பண்ணிடக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சோசியல் சயின்ஸ். ஸோ சோசியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 6th-10th வரைக்கும் மட்டும் இல்லாமல் 11th-12th வந்து நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கணும். 6th-10th வரைக்கும் நம்ம தெளிவாக அதில் இருக்கக்கூடிய லெசன் சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய லெசன்ஸ் படித்தா போதும். தமிழுக்கு நம்ம நிறைய படிக்க வேண்டியது இருக்கும், சயின்ஸ் சோசியலுக்கு சிலபஸ் மட்டும் படித்தா போதும். 6th-10th வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக அதில் இருக்கக்கூடிய சிலபஸ் கவர் ஆகிற லெசன் தெளிவாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக லைன் பை லைனாக படிக்கலாம். அதுலேயும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கக்கூடியதும் படித்தா போதும். அதே மாதிரி வந்து 11th-12th பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப டீப்பாக போகணும்னு அவசியமே இல்லை. கேட்குற கொஸ்டினே குரூப் 4 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு படிங்க, ஆனால் இக்னோர் மட்டும் பண்ணிடவே கூடாது சரிங்களா. இதில் வந்து நமக்கு வந்து எந்த ஆர்டரில் படிக்கணும்னா கண்டிப்பாக நம்ம வந்து பாலிட்டி யூனிட்டேட்டனுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துடணும். அதுக்கப்புறமேட்டுக்கு எக்கனாமிக்ஸ் ஜியாகிரஃபி, அதுக்கப்புறமேட்டுக்கு INM ஹிஸ்ட்ரி. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து சயின்ஸு. ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இக்னோர் பண்ணுவாங்க, ஜென்ரலாக எல்லாருமே இக்னோர் பண்ணக்கூடியது சயின்ஸ் தான். சயின்ஸை நம்ம இக்னோரே பண்ணக்கூடாது. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து 11th-12th தேவையான்னு கேட்டால் அவ்வளோ தேவையில்லை. ஸோ இதில் நமக்கு கேட்கக்கூடியது வந்து ஒரு 12 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சரிங்களா. 10-13 ஒரு 13-14 வரைக்கும், மேக்ஸிமம் 15 வரைக்கும் கேட்கலாம் இப்போ இருக்கக்கூடிய வெயிட்டேஜ் படி. ஸோ ஆவரேஜாக ஒரு 12 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த 12 குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு 8 கொஸ்டினாச்சும் நம்ம வந்து அடிச்சணும் சரிங்களா. 12 குறைஞ்சது 8 கொஸ்டினாச்சும் அடிக்கணும். ஸோ இது நம்ம அடிக்கிறதுக்கு 8-10 மேலேயே கூட அடிக்கலாம், ஆனால் குறஞ்சது 8 அடிச்சணும் சரிங்களா. ஸோ அதுக்கு நீங்கள் மெயினாக அதிகப்படியான கேள்விகள் கேட்கக்கூடிய இந்த 12-13 வந்து அதிகப்படியான கேள்வி 10 கொஸ்டின் கேட்கறது வந்து 8th-9th-10th புக்கில் தான் கேட்பாங்க. ஸோ அதில் நமக்கு ஒரு 18 டாபிக்ஸ் இருக்குது சரிங்களா. கெமிஸ்ட்ரியில் ஒரு 3 டாபிக், பயாலஜியில் 7, ஃபிசிக்ஸில் ஒரு 8, மொத்தமாக வந்து ஒரு 18 டாபிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த 18 டாப்பிக்கை தெளிவுபடுத்தணும். அதுலேயும் மெயினாக வந்து இந்த பயாலஜி கெமிஸ்ட்ரியாச்சும் நீங்கள் வந்து ஸ்ட்ராங் ஆயிடணும். ஏன்னா ஃபிசிக்ஸில் நிறைய டாபிக் இருக்கும், இது ரெண்டு மட்டுமாச்சும் நம்ம ஸ்ட்ராங் ஆயிடணும் ரொம்ப முக்கியம் சரிங்களா. அதே மாதிரி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த சோஷியல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 50-55 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வந்து நமக்கு வந்து கேட்பாங்க. சயின்ஸில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 12 வந்து ஒரு ஆவரேஜாக வந்து கேட்பாங்க, 10-15 கேட்பாங்க ஆவரேஜாக ஒரு 12. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஒமிட் பண்ணிடவே கூடாது. கரண்ட் அஃபேர்ஸை பார்த்து முதல்ல பயப்படவும் தேவையில்லை. இதுக்கு நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சு படிக்கணுங்கிற அவசியமும் இல்லை. அதே மாதிரி வந்து நிறைய ஒரு மந்த்துக்கே வந்து 300 பேஜ் இருக்கிற மந்த்லி மேகசின் எடுத்து வச்சு படிக்கணுங்கிற அவசியமும் இல்லை சரிங்களா. தெளிவாக எக்ஸாமில் என்னென்ன டாப்பிக்லேருந்து கேட்பாங்களோ, என்னென்ன பாயிண்ட்டை பேஸ் பண்ணி கேட்பாங்களோ, ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்புறம் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். கரண்ட் அஃபேர்ஸ் குரூப் 4 ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு கேட்பாங்களோ, என்னென்ன தலைப்புலேருந்து கேட்பாங்களோ, அந்த தலைப்பு அந்த ஸ்டாண்டர்டில் அந்தந்த பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. இது எப்படி உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா, நம்மளே வந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கம்பைலேஷன் ஒரு 18-20 பேஜ், 15 பேஜ், 20 பேஜ், 17 பேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு மந்த்துக்கு அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி லிமிட்டடாக ஒவ்வொரு முக்கியமான தலைப்பு வயசாக வந்து
நம்ம வந்து தொகுத்து வீடியோவாக கொடுத்துருப்போம். ஸோ அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படினாலே போதுமானது. டோட்டலாக 12 மாதம் லாஸ்ட்டாக நடந்து லாஸ்ட்டாக இப்போ இந்த ஜூனில் இந்த மேலேருந்து அடுத்த மே வரைக்கும் நீங்கள் குரூப் ஃபோருக்கு படித்தீங்க அப்படினாலே போதுமானது. ஜனவரிலேருந்து படித்தீங்க அப்படின்னா 1.5 வருஷத்துக்கு கணக்கில் வருது. ஸோ அந்தளவுக்கு கூட தேவையில்லை, படித்தா படிச்சிக்கலாம். ஆனால் ஒரு 1 இயருங்கிறது நீங்கள் படித்தீங்க அப்படின்னா ஓவராலாக கவர் ஆயிரும் சரிங்களா. ஸோ அதுக்கு நம்மளுடைய மந்த்லி மேகசினி எனாஃபாக இருக்கும், போதுமான அளவில் இருக்கும் சரிங்களா. ஸோ டோட்டலாகவே வந்து ஒரு 200-250 பேஜ் தான் வந்து நம்மளோடது வரும் டோட்டலாக 1 இயர்க்கே சொல்கிறேன் சரிங்களா. அதுலேயும் நீங்கள் கேப் விட்டு தெளிவாக தான் கொடுத்துருப்போம். ஸோ அது மட்டும் படிச்சிங்க அப்படின்னாலே போதும். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப 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 மோஸ்ட்டு. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுமே வந்து தமிழுக்கு இப்போ வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து 2013 பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 35-40 கொஸ்டின் பேப்பர் கிட்டே இருக்கும். மொத்தமாக ஒரு 3500-4000 கொஸ்டின்ஸ் இருக்கும். அது தெளிவாக அந்த 4000 கொஸ்டின்ஸை தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், தெளிவாக படிச்சிருக்கணும். ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் படிக்கிறீங்க இல்லையா, ஜென்ரல் ஸ்டடிஸில் வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸில் நீங்கள் எல்லாமே வந்து பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு நீங்கள் ஒரு 20-30 கொஸ்டின்ஸ்க்கு மேலேயாச்சு கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா மேக்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் சரிங்களா. 20-30 கொஸ்டின் பேப்பர், அதாவது ஒரு கொஸ்டின் பேப்பரில் 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 30-50 கொஸ்டின் பேப்பர் வரைக்கும் நீங்கள் வந்து மேக்ஸுக்கு சொல்கிறேன் சரிங்களா, ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஜென்ரல் ஸ்டடிஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா கொஸ்டினும் குரூப் ஃபோருக்கு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு வந்து ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு வந்து குரூப் 4 கேட்குறாங்க அப்படிங்கிறனால ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னாலே போதுமானது. ஸ்கூல் புக்கை தாண்டி அவுட் ஆஃப் புக்கிலிருந்தெல்லாம் கேட்டிருக்க கொஸ்டின்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்மியாகவே பார்த்தீங்க அப்படினாலே போதுமான அளவில் இருக்கும். தமிழ் ஃபுல்லாக பார்த்துருங்க, மேக்ஸ் ஃபுல்லாக பார்த்துருங்க. இந்த சயின்ஸ் சோசியலுக்கு மட்டும் நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் பாருங்கள் போதும். அதே மாதிரி இதில் ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 மஸ்ட்டு. தமிழை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் வைஸாக நம்ம வந்து அதாவது ஒவ்வொரு டாபிக் வைஸாக நம்ம சிலபஸ் டாபிக் வைஸாக ரிவிஷன் பண்ண வேண்டியது இருக்குது. சோசியல் பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் வைஸாக, சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் வைஸாக, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டாபிக் வைஸாக, இந்த மாதிரி வந்து நம்ம ரிவிஷன் பண்ண வேண்டியது இருக்குது. ரொம்ப மஸ்ட்டாக ரிவிஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டான விஷயம். அதே மாதிரி டெஸ்ட் ப்ராக்டிஸ் இல்லாமல் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம், கிளியர்வே பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். ஸோ டெஸ்ட் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். அதுவும் நம்ம எழுதக்கூடியது நம்ம வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக தான் நம்ம வந்து ஃபைனலாக நம்ம எழுத போகிறோம். ஸோ அதுக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் ரொம்ப மஸ்ட் சரிங்களா. ஸோ அந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் டாபிக் வைஸாகவும் இருக்கணும், அதே மாதிரி வந்து நம்ம வந்து ஃபுல் மார்க்காகவும் நிறைய வந்து நம்ம எழுதி பார்த்துருக்கணும் சரிங்களா. ஸோ இதுதான் ஓவராலாக நம்ம வந்து எப்படி பண்ணணும், இதில் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ இப்போ இதெல்லாம் பேஸ் பண்ணி வந்து நம்ம ஒரு 150 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் வந்து பார்க்கலாம். 150 டேஸ் நம்ம ஜனவரியிலிருந்து மே வரைக்குமான ஒரு 150 டேஸ்க்கான பிளான் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இதை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 60, 40, 30, 20 இந்த மாதிரி வந்து பிடிக்கலாம் சரிங்களா. இதில் வந்து நம்ம ஒரு 130 நாள்லேயே வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம்னா டோட்டலாக எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம் சரிங்களா. லாஸ்ட் ஒரு 20 டேஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து ரிவிஷன் தான் சரிங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 60 டேஸில் அதாவது 2 மந்தில் வந்து நம்ம வந்து 6th-8th வரைக்குமான தமிழை வந்து நம்ம டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இது வந்து ஓல்டு புக்கு அண்ட் நியூ புக் ரெண்டுமே தான் சரிங்களா. அதே மாதிரி மேக்ஸில் வந்து 9 டாபிக்ஸ் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி பாலிட்டியில் வந்து நம்ம வந்து அதாவது சோசியல் சயின்ஸில் வந்து பாலிட்டி, யூனிட்டி, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப வெயிட்டேஜ் அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடிய பகுதி சரிங்களா. அதே மாதிரி நமக்கு வந்து 6th-8th வரைக்குமான பகுதியிலேயே நம்ம அதிகமாதிரியான கேள்வி கேட்கக்கூடிய பகுதி சரிங்களா. ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம அங்கேருந்தால் ஸ்டார்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து சயின்ஸில் பொறுத்த வரைக்கும் வந்து 9 முக்கியமான டாபிக்ஸ். ஸோ இது வந்து நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் லாஸ்ட் ஒரு 6 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ். அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம வந்து டோட்டலாக ஒரு 40 கொஸ்டின் பேப்பர் கிட்ட இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதில் ஒரு 20 கொஸ்டின் பேப்பர் வந்து தமிழில் அண்ட் பாலிட்டியோடைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர். நம்ம வந்து பாலிட்டியும் நம்ம யூனிட்8 and 9 இதில் கவர் பண்ணுறதுனால பாலிட்டியோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர், அதே மாதிரி யூனிட்8 and 9 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சரிங்களா. ஸோ இதை நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 60 நாட்களில் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது, அதாவது 2 மாதம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது நம்ம 2 மாதம். ஆனால் அந்த 2 மாதத்தில் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 60%க்கு மேலே நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம்னா இதிலேயே நம்ம வந்து கவர் பண்ணிடுவோம் சரிங்களா. கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 60%, ஒரு 120-130 கொஸ்டின்ஸ்க்கு மேலேயே வந்து நம்ம இந்த இதுலேயே வந்து நம்ம வந்து டோட்டலாக வந்து கவர் பண்ணிடுறோம். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து ஒரு 40 டேஸ். ஸோ இதில் வந்து நம்ம என்ன கவர் பண்ணுறோம் அப்படின்னா வந்து தமிழில் 9th-10th வந்து நம்ம வந்து கவர் பண்ணுறோம். இதுவும் ஓல்டு புக்கு நியூ புக்கு தான். அதே மாதிரி வந்து நமக்கு வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மீதி இருக்கக்கூடிய ஒரு 6 டாபிக்ஸ் வந்து மேக்ஸ் வந்து கவர் பண்ணுறோம். அண்ட் சோசியல் சயின்ஸில் எக்கனாமிக்ஸ், ஐஎன்எம் வந்து கவர் பண்ணுறோம் சரிங்களா. இது ரெண்டு கம்பைல் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எமும் சேர்த்தோம்னா ரெண்டுமே வரலாறு பேஸ் பண்ணிங்கிறனால கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால். ஸோ அதே மாதிரி சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சயின்ஸில் ஒரு மீதி இருக்கக்கூடிய ஒரு 6 டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணுறோம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு 4 மாதங்கள் வந்து நம்ம வந்து கவர் பண்ணுறோம். ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் வந்து இதில் தமிழுடைய ஒரு அடுத்த ஒரு 10 கொஸ்டின் நம்பர், மொத்தம் 40ல் மீதி இருக்கக்கூடிய ஒரு 10 கொஸ்டின் நம்பர் கவர் பண்ணுறோம். அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்பர் எக்கனாமிக்ஸ், ஐஎன்எம் இதில் மென்ஷன் பண்ணலை. ஸோ எக்கனாமிக்ஸ், ஐஎன்எம் உடைய ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்பர் சரிங்களா. ஸோ அந்த சப்ஜெக்ட் வைஸ் மட்டும் நீங்கள் கவர் பண்ணிங்க. சப்ஜெக்ட் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த சப்ஜெக்ட் நம்ம அந்த டாபிக் அந்த எக்கனாமிக்ஸுங்கிற சப்ஜெக்டை நம்ம டோட்டலாக முடிச்சிட்டோம், ஐஎன்எம்ங்கிற சப்ஜெக்ட் டோட்டலாக முடிச்சிட்டோம். ஸோ அப்போ அதோட ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்பரை நம்ம கம்பைல் பண்ணி முடிக்கும்போது ஈஸியாக நமக்கு டோட்டலாக எல்லாமே கம்ப்ளீட் பண்ண அந்த ஒரு ஃபீல் கிடச்சிரும் சரிங்களா. ஸோ இது வந்து நீங்கள் எக்கனாமிக்ஸ் ஐஎன்எம்க்குலாம் வந்து இல்லை சப்ஜெக்ட் வைஸ் எப்படி கிடைக்கும்னா நமக்கு வெப்சைட்லேயே அந்த நிறைய வெப்சைட்லேயே சப்ஜெக்ட் வைஸாக
படித்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. நம்ம சேனல்லையுமே வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டாக அந்த சப்ஜெக்ட்குள்ள டாப்பிக்காகவே வந்து நம்ம பிரித்து பிரித்து அதெல்லாமே நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம். ஸோ அதை கூட நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் சரிங்களா. நம்ம பேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே PDFவே நம்ம வந்து அனுப்பிடுவோம். நெக்ஸ்ட் வந்து அடுத்த 30 டேஸ் பொறுத்த வரைக்கும் வந்து 11th 12th தமிழ். ஸோ ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நம்ம 11th 12th அந்தளவுக்கு ப்ரிப்பேர் பண்ண தேவையில்ல, ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்திங்க அப்படின்னாலே போதுமானது. நியூ புக்கில் வந்து நமக்கு சிலபஸ் வைஸாக 11th 12th கவர் பண்ணிங்க அப்படினாலே போதுமானது சரிங்களா. ஸோ அதே மாதிரி அதுதான். நெக்ஸ்ட் மேக்ஸும் நமக்கு வந்து சயின்ஸும் இதில் இருக்க போகிறது இல்லை, அதுக்கு முன்னாடி நம்ம டோட்டலாக வந்து முடிச்சிடறோம். இதில் வந்து சோஷியல் சயின்ஸில் ஜாகிரஃபியும் ஹிஸ்ட்ரியும் கவர் பண்ணிடலாம். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு 2 மந்த் கவர் பண்ணிடலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு தமிழில் இருக்க லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு 10 கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபிக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சரிங்களா. ஸோ அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த 130 டேஸில் வந்து நம்ம டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஸோ இந்த ஒரு 60 டேஸில் வந்து நம்ம ஒரு 60% மேலே வந்து நம்ம வந்து கவர் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு 40 டேஸில் வந்து இன்னொரு 30% கிட்டே வந்து நம்ம வந்து கவர் பண்ணிடுறோம். லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு 30 டேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மீதி இருக்கக்கூடிய வந்து ஒரு 10% வந்து நம்ம கவர் பண்ணிடுறோம். ஸோ டோட்டலாக 100% நம்ம இந்த மாதிரி கவர் பண்ணிடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு 60 டேஸில் 60%, இந்த 40 டேஸ் முடியும் போது நம்ம 80% முடிச்சிடுவோம். இந்த 80-90% முடிச்சிடும். இந்த 30 டேஸ்க்குள்ளே நம்ம வந்து 100% சிலபஸை நம்ம டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிடுறோம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப மோஸ்ட்டு. இந்த இதுலேயுமே தனித்தனியாக இண்டிவிஜுவலாக ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி லாஸ்ட்டில் ஃபைனல் ரிவிஷன் அப்படின்னு பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னா வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சிலபஸ் வைஸாக ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப பண்ணியாகணும் சரிங்களா. ஏன்னா தமிழை படிக்கும்போது நம்ம ஸ்கூல் புக் வைஸ் தான் வந்து படிச்சிருப்போம் 6th 7th 8th. ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம சிலபஸ் வைஸாக ஒவ்வொரு சிலபஸ் வைஸாக ரிவிஷன் பண்ணணும். அதே மாதிரி மேக்ஸ் நம்ம ஃபுல்லாக பண்ணிடலாம், சயின்ஸு ஃபுல்லாக பண்ணிடலாம், கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் ஃபுல்லாக பண்ணிடலாம் சரிங்களா. தமிழை சிலபஸ் வைஸாக பண்ணணும். சோஷியலை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ஜெக்ட் வைஸாக பண்ணணும். பாலிட்டி மட்டும் தனியாக ரிவிஷன் பண்ணணும். யூனிட் 8 9 மட்டும் தனியாக ரிவிஷன் பண்ணணும். எக்கனாமிக்ஸ் INM ஜியோகிராஃபி ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி தனியாக அதை மட்டும் டோட்டலாக ஒவ்வொரு தனித்தனி ரிவிஷன் அப்படிங்கிற மாதிரி தனித்தனியாக ரிவிஷன் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இந்த 150 டேஸ் அப்படிங்கிறது நீங்கள் இந்த மாதிரி கவர் பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து ஒரு தெளிவான ஒரு ஐடியாவோட கவர் பண்ணிடலாம். அதே மாதிரி மோர் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே ஸ்டார்டிங்கிலே கவர் பண்ண மாதிரி வந்து நமக்கு வந்து கிடச்சிரும் சரிங்களா. ஸோ ஒரு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 டேஸில் வந்து 80-90% சிலபஸ் வந்து என்ன பண்ணிடலான்னா ஈஸியாக வந்து நம்ம வந்து இதிலேயே வந்து முடிச்சிடலாம் சரிங்களா. ஸோ ரைட். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பிளான் அப்படிங்கிறது பிளானை பேஸ் பண்ணி நம்ம போட்டிருக்க அந்த டெஸ்ட் பேட்சை பற்றியும் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் சரிங்களா. ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் இல்லாமல் இந்த ஷெடியூலை பேஸ் பண்ணி நீங்கள் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னாலும் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கைடன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான டெஸ்ட்டு அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். அதுக்கான வீடியோ கிளாஸஸ் எல்லாமே வந்து ஒரு ஆர்டராக ஒரு ஃப்ளோவாக நம்ம கைடன்ஸோட ஒரு தெளிவாக வந்து கவர் பண்ணணும், தெளிவாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்ம பேட்சில் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா. ரைட். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சை வந்து எப்படி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். நம்ம டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 டெஸ்ட் 3 அந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டாக வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம். இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து தமிழ் டெஸ்ட் கொடுத்துருப்போம், ரெண்டாவது வந்து GK, மூணாவது வந்து GK அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்போம். ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 3 இயல் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்போம். அதே மாதிரி GKல பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பாலிட்டி ஒரு மேக்ஸ், அதே மாதிரி ஒரு யூனிட் 8 ஒரு சயின்ஸ் அந்த மாதிரி வந்து ஒரு மேக்ஸ் கூட ஒரு GK டாபிக், அதே மாதிரி வந்து சயின்ஸ் கூட ஒரு GK டாபிக் அந்த மாதிரி வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு 3 டெஸ்ட்டுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அதுக்கு அடுத்தது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ஒரு மந்த்துக்கான டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம் சரிங்களா. அதே மாதிரி தமிழ் பொறுத்த வரைக்கும் வந்து ஓல்டு புக்கு நியூ புக்கு கம்பேர் பண்ணி வந்து இதில் நியூ புக்கில் ஒரு 3 இயல் படிக்கிறீங்கன்னா ஓல்டு புக்லேயும் 3 இயல் வந்து நம்ம அப்படியே படிச்சிடும். ஏன்னா ஓல்டு புக்கை கடைசியில் படிச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் நம்மளால் படிக்க முடியாது சரிங்களா. அதே மாதிரி தமிழ் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வந்து நியூ புக்கு மட்டும் தான் நீங்கள் வந்து 6th 10th வரைக்கும் எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே சிலபஸ் வைஸ் படிச்சிங்க அப்படின்னாலே போதுமானது. அதில் எதெல்லாம் சிலபஸில் கவர் ஆகுது, ஈவன் நியூ புக்லேயுமே எதெல்லாம் சிலபஸில் தெளிவாக கவர் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து நம்மளே ஒவ்வொரு இதுக்கும் இண்டெக்ஸ் பேஜில் மார்க் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. அப்படி ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த டாபிக்ஸ் எல்லாம் ஈஸியாக நம்மளால் கவர் பண்ணிட முடியும் சரிங்களா. ஸோ இதில் நியூ புக்கில் வந்து 70 கொஸ்டின்ஸ் இருக்கும், 30 கொஸ்டின் வந்து ஓல்டு புக்கில் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் சரிங்களா. ஸோ அதே மாதிரி வந்து இந்த GK மேக்ஸில் வந்து 75 வந்து நமக்கு வந்து GKலையும் மேக்ஸில் வந்து 25 கொஸ்டின் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து சயின்ஸ்லேயும் அதே மாதிரி தான், சயின்ஸ் 25 GKல 75 இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு மந்த்துக்கு அதுக்கான மந்த்லி மேகசின், அது மந்த்லி கம்பைலேஷனோட ஒரு 15-20 பேஜுக்கான கம்பைலேஷன், என்னென்ன இம்பார்ட்டண்டாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன தேவையோ அது மட்டும் கம்பைல் பண்ணி உங்களுக்கு இருக்கும். ஸோ அதில் வந்து 25 கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு வந்து டெஸ்ட்டும் வந்து இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு 3 டெஸ்ட்டும் வந்து தமிழ் GK அதே மாதிரி தமிழ் GK அந்த மாதிரி உங்களுக்கு வந்து போகும். 9 டெஸ்ட் முடித்தோடனே உங்களுக்கு வந்து ரிவிஷன் டெஸ்ட், 10th டெஸ்ட்டு நமக்கு வந்து ரிவிஷன் டெஸ்ட்டாக தான் இருக்கும். ஒரு 9 டெஸ்ட் முடித்தோடனே 10th ரிவிஷன் பண்ணி முடிச்சுட்டு தான் அதுக்கு அடுத்ததே நம்ம வந்து போகிறோம் சரிங்களா. டெஸ்ட் 1-9 வரைக்கும் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிடுறோம். அதோடைய எண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும்.
அதே மாதிரி திருக்குறள் டெஸ்ட் அப்படிங்கிறதும் வந்து அந்த ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு அடுத்ததே உங்களுக்கு வந்து இருக்கும் சரிங்களா. இதற்கான PDF திருக்குறளுக்கு என்ன படிக்கணும், பாலிட்டியோடைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர், தமிழுக்கான ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நம்ம வந்து முன்கூட்டியே வந்து அனுப்பிடுவோம். ஸோ அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதுனாலே போதுமானது. இதே மாதிரி தான் ஒவ்வொரு மூணு மூணு டெஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து வரிசையாக தமிழ் ஜிகே ஜிகே தமிழ் ஜிகே ஜிகே அந்த மாதிரி வந்து போகும். ஒவ்வொரு 10வது டெஸ்ட் 10, 20, 30 அந்த மாதிரி ஒவ்வொரு 10வது டெஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு வந்து ரிவிஷன் டெஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஓவராலாக ஆர்டராக நம்ம மேலே பிளான் கொடுத்துருப்போம் இல்லையா, 60 நாள், 40 நாள், 30 நாள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே ஆர்டரில் உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து கவர் பண்ணியிருப்போம். அதே மாதிரி டோட்டலாக இது ஃபைனலாக முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தமிழில் சிலபஸ் வைஸாக ரிவிஷன் பண்ணணும், நமக்கு ஜிகேவா சப்ஜெக்ட் வைஸாக ரிவிஷன் பண்ணணும் சொல்லியிருப்போம் இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரிவிஷன் பண்ணுற மாதிரி வந்து நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டும் கொடுத்துருப்போம். இப்போ தமிழ் பார்த்தீங்கன்னா ஒரு சிலபஸ் டாப்பிக்கு, அதற்காக அதுலேருந்து ஒரு டெஸ்ட். அதே மாதிரி ஜிகே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிகேலேருந்து ஒரு சப்ஜெக்ட், அதிலேருந்து ஒரு டெஸ்ட் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ தமிழ் ஒரு சிலபஸ் டாப்பிக்கு, அதே மாதிரி தமிழ் ஒவ்வொரு சிலபஸ் டாப்பிக்கில் வந்து 100 கொஸ்டின் அந்த மாதிரி இருக்கும். ஜிகேல வந்து பொறுத்த வரைக்கும் பாலிட்டி, யூனிட் 8, அதே மாதிரி INM, எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸான ரிவிஷன், அந்த ரிவிஷனுக்கான ஒரு டெஸ்ட் அந்த மாதிரி அதெல்லாமே லாஸ்ட்டில் கொடுத்துருப்போம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து ஃபுல் மார்க் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி மூணு ஃபுல் மார்க் டெஸ்ட். ஒரிஜினலாக குரூப் ஃபோருடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குமோ, குரூப் ஃபோருடைய பேட்டர்ன் எப்படி இருக்குமோ, எல்லாம் எந்த மாதிரி கொஸ்டினுடைய ஸ்டாண்டர்ட் கொஸ்டினுடைய வேரியேஷன்ஸ் மார்க் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டெஸ்ட்டுமே வந்து குரூப் ஃபோருடைய ஸ்டாண்டர்ட் எப்படியோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே, அதாவது ஒவ்வொரு ஜிகே கொஸ்டின், ஒவ்வொரு மேக்ஸ் கொஸ்டின், ஒவ்வொரு சயின்ஸ் கொஸ்டின் எல்லாமே பைலிங்கலாகவே இருக்கும். தமிழ் கொஸ்டின், இங்கிலீஷ் கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி பைலிங்கிலாகவே இருக்கும். ஸோ இதற்கான மெட்டீரியல்ஸ் இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பைலிங்கிலாகவே உங்களுக்கு வந்து இருக்கும். தமிழ் இங்கிலீஷ் எல்லாத்து ரெண்டு ஸ்டாண்டர்ட்லேயுமே வந்து இருக்கும். வீடியோ கிளாஸஸ் மட்டும் வந்து தமிழ் மீடியத்தில் மட்டும் இருக்கும், இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்காது. ஓகே, ஸோ ஓவராலாக இதில் என்னென்ன இருக்குங்கிறதே ஒரு குயிக்காகவும் வந்து சொல்லிடுறேன். டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸாக வந்து அண்டர்லைன் கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் இருக்கும். எல்லா டெஸ்ட்டுமே மெயினாக வந்து எல்லா டெஸ்ட்டுமே வந்து PDF டெஸ்ட்டாகவே வந்து உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி பைலிங்கல் கொஸ்டினாகவே வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ அதே மாதிரி ஃபுல் டெஸ்ட் வந்து 200 கொஸ்டின் இருக்கும். எல்லா ரிவிஷன் டெஸ்ட்டும் வந்து 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். இது எல்லாமே இண்டிவிஜுவலாக திருக்குறள், மேக்ஸ், ப்ரீவியஸ் கொஸ்டின் டெஸ்ட் எல்லாமே இண்டிவிஜுவலாகவே உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் என்னென்னலாம் படிக்கணுமோ அதுக்கான மார்க்கெட் PDF, இது இல்லாமல் ஒவ்வொரு ஜிகே லெசன்ஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஜிகே லெசன்ஸ்க்குமே வந்து ஒன்லைனர், எல்லா ஜிகே லெசன்ஸ்க்குமே தனித்தனியாக இண்டிவிஜுவலாக ஒன்லைனர். ஸோ நீங்கள் படித்து முடிச்சுட்டு அந்த ஒன்லைனில் மட்டும் ரிவிஷன் பண்ணிங்க அப்படினாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அது இல்லாமல் அவுட் ஆஃப் புக் வந்து சில இடத்துக்கு வந்து நம்ம வந்து படிக்க வேண்டியது இருக்கும். பாலிட்டிக்கு யூனிட் 8 and 9 அதுக்கான மெட்டீரியல் நம்மளே கொடுத்துருவோம், அதுலேருந்து டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் கம்பைலேஷன் நம்மளே வந்து சென்ட் பண்ணிடுவோம், அந்த மெட்டீரியல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ வீடியோ கிளாஸ் பொறுத்த வரைக்கும் வந்து தமிழ் மீடியத்தில் மட்டும்தான் இருக்கும். ஸோ சோசியல் சயின்ஸ்க்கு ஒவ்வொரு சிலபஸ் வைஸாக இருக்கும், அண்ட் சயின்ஸ்க்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே வந்து உங்களுக்கு வந்து வீடியோ கிளாஸஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதுவுமே டாபிக் வைஸாக வந்துருக்கும். மேக்ஸ்க்கும் டாபிக் வைஸாக, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மந்த் வைஸாக, இதெல்லாம் வீடியோ கிளாஸஸ் இருக்கும். ஆனால் தமிழ் மீடியத்தில் மட்டும்தான் வந்துருக்கும். மற்றபடி ஒன்லைனர், மற்ற மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் எல்லாமே வந்து தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், போத் பைலிங்கலாகவே வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லா ரிவிஷன் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டுக்கு இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே நம்ம வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய முக்கியமான எல்லா டெஸ்ட்டுக்குமே நம்ம வந்து ரேங்க் லிஸ்ட் கொடுக்க வந்து நம்ம ட்ரை பண்ணிடுவோம் சரிங்களா. ஸோ அதே மாதிரி டெஸ்ட் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி பைலிங்குலாக தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் இருக்கும். அதே மாதிரி எல்லா டெஸ்ட்டுமே PDF தான் இருக்கும், எல்லா டெஸ்ட்டுமே உங்களுக்கு PDF இருக்கும். OMR மெத்தட்லேயே நம்ம வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நம்ம அந்த மார்க் ரேங்க் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த ரேங்க் லிஸ்ட்டுக்கு மார்க் என்ட்ரி லிங்க் வந்து அனுப்பிடுவோம். ஸோ நீங்கள் வந்து கொஸ்டின் அப்புறம் அதற்கான ஆன்சருக்கு அனுப்பிடுவோம். ஸோ அதை செக் பண்ணிவிட்டு எவ்வளோ கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னு பார்த்துட்டு நம்ம ஒரு லிங்க் அனுப்பிடுவோம். அந்த லிங்க்கில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டினோ வந்து அந்த கொஸ்டினை என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அதில் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து வந்துடும் சரிங்களா. அதில் நீங்கள் என்ன ரேங்க்ல இருக்கீங்க, எத்தனை பொசிஷனில் இருக்கீங்க, இன்னும் நம்ம எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது எல்லாமே நம்ம அதில் தெரிஞ்சிக்கலாம். அதே மாதிரி OMR ப்ராக்டிஸ் தான் எல்லாத்துலேயுமே இருக்கும். மேக்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் டீட்டெயில்டு ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ அதே மாதிரி இதில் தமிழ் பொறுத்த வரைக்கும் நியூ புக்கு, ஓல்டு புக்கு எல்லாமே கவர் ஆயிரும். ஜிகே அண்ட் மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸில் எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் ஆகிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துருப்போம் சரிங்களா. ஸோ அதான், ஸோ இதில் கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் 10,000+ கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸ்டடி மெட்டீரியல்ஸ் டோட்டல் எல்லாமே கவர் ஆயிரும். வீடியோ கிளாஸஸ் தமிழ் மீடியத்தில் இருக்கும், பைலிங்குவல் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த மாதிரி ஓவரால் எல்லாமே கவர் பண்ணி இந்த பேட்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ அதே மாதிரி இதில் டெஸ்ட் 1, டெஸ்ட் 2 நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இதெல்லாமே வந்து சிலபஸ் டாப்பிக்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து இதில் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கான வேக் டு ஸ்டடி, அதாவது இப்போ இந்த டெஸ்ட் 2 இருக்குன்னா அந்த டெஸ்ட் 2 என்னென்ன லெசன்ஸ்லாம் ஸ்கூல் புக்கில் வந்து படிக்கணும், இந்த மேக்ஸுக்கு என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிற அந்த வேக் டு ஸ்டடிங்கிறது ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் இண்டிவிஜுவலாகவே நம்ம வந்து அனுப்பிடுவோம் சரிங்களா. அதே மாதிரி அதற்கு என்ன படிக்கணும் அந்த PDF வந்து நம்ம வந்து அனுப்பிடுவோம். மேக்ஸ்னா மேக்ஸுக்கு கம்பைலேஷன் LCMSCFக்கான ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் படிக்கணும், அவுட் ஆஃப் புக் மெட்டீரியல் என்ன அப்படிங்கிற அதற்கான PDF நம்ம வந்து அனுப்பிடுவோம். ஸோ அதை பேஸ் பண்ணிட்டு மட்டும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ அதற்கான வேக் டு ஸ்டடி அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக வந்துடும். ஸோ அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதற்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் வச்சிருக்கேன். ஸோ இங்கிலீஷ் மீடியம் இது வந்து இந்த பேட்ச் வந்து இங்கிலீஷ் மீடியமுக்கு சேர்த்து அப்படிங்கிறனால இந்த ஷெடியூல் இருக்கு இல்லையா, அந்த ஷெடியூலுடைய இங்கிலீஷ் மீடியம் வெர்ஷன் ப்ளஸ் இந்த ஷெடியூல் இது ரெண்டுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் அது இல்லாமல் லாஸ்ட்டாக நடந்த TNPSC எக்ஸாமில் நம்ம பேட்ச் கொஸ்டின்ஸில் இருந்து எவ்வளோ கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 60% கிட்டே வந்து ரிப்பீட் ஆயிருக்கும், 50%, 60% கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதற்கான PDFவும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து வச்சிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா
ஸோ நம்ம நம்ம டெஸ்ட் கொஷின் நம்பர் நம்ம டெஸ்ட்டினுடைய பேட்சினுடைய கொஷின் நம்பர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் நிறைய பேர் நினைப்பீங்க இல்லையா. ஸோ அதற்காக ஒரு மாடல் கொஷின் நம்பர் நம்ம பேட்சினுடைய ஒரு மாடல் கொஷின் நம்பரும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம பேட்சினுடைய லாஸ்ட்டாக நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாமினுடைய நம்ம பேட்சிலேருந்து கேட்ட கேள்வியினுடைய ப்ரூஃபும் வந்து வச்சுருக்கோம். அதே மாதிரி வந்து இதனுடைய ஸோ இதனுடைய ஒரு மாடல் கொஷின் நம்பர் அப்படிங்கிறது நம்ம வந்து வச்சுருக்கோம். அதே மாதிரி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்துக்கான அந்த ஷெடியூல் அப்படிங்கிறது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த பேட்சில் வந்து எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ப்ரொசீஜர் பற்றி வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 1200 ரூபீஸ் சரிங்களா, 1200 ரூபாய் ரொம்பவே கம்மியான ஃபீஸ் தான் வச்சுருக்கோம். ஸோ இதில் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் போத் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். அண்டு வந்து நமக்கு தமிழ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணிடுறோம். வீடியோ கிளாஸஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணி கொடுத்துறோம். ஸோ இதெல்லாமே கவர் பண்ணி இதற்கான ஃபீஸ் அப்படிங்கிறது 1200 மட்டும்தான். ஸோ இதுலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு நாளாக இந்த ரெண்டு நாள் அதாவது நாளைக்கு சனி ஞாயிறு இந்த ரெண்டு நாளில் ஜாயின் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 1000 ரூபீஸ் பேமெண்ட் பண்ணியே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. அந்த ரெண்டு நாளைக்கான ஆஃபர் அப்படிங்கிறது 1000 ரூபீஸ். ஸோ ஏன் அந்த மாதிரி வச்சிருக்கோம் அப்படின்னா வந்து ஸோ நம்ம பேட்ச்க்காக வெயிட் பண்ணி ஜாயின் பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அவங்க அந்த ஸ்டார்டிங்கில் அது 1 or 2 டேஸ்லேயே வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறனால ஸோ அவங்களுக்காக ஒரு ஆஃபராக வந்து 1000 ரூபீஸில் நீங்கள் பேமெண்ட் பண்ணி நாளைக்கு நாளைக்கு சனி ஞாயிற்குள்ளே ஞாயிற்றுக்கிழமை நைட்டுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 1000 ரூபீஸ் பேமெண்ட் பண்ணியே ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை திங்கக்கிழமைக்கு மேலே நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து 1200 பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கான கடைசி நாள் வந்து எப்போ அப்படின்னா ஸோ January 1 இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கான கடைசி நாள். ஸோ அதுக்கப்புறம் இந்த பேட்சில் வந்து நம்ம ஜாயின் பண்ண முடியாது. ஸோ இதுக்கப்புறம் எப்போ யார் வந்து கேட்டிங்கன்னா அப்படின்னாலும் ஜாயின் பண்ண முடியாது. ஸோ யாராவது ஜாயின் பண்ணோம் அப்படின்னா January 1 வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ January 1 தான் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கான கடைசி நாள். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பேட்ச் எப்போ போடுறோமோ அப்போ நீங்கள் தான் நீங்கள் வந்து பார்த்துட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ அப்போ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா லேட்டாக உள்ள பார்க்குறீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் பேட்ச் எப்போ அப்படிங்கிறது நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் சரிங்களா. ரைட். ஸோ இந்த பேமெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த 1000 ரூபீஸ் இந்த 2 டேஸ்க்கான ஆஃபர் இல்லை பின்னாடி நீங்கள் லேட்டாக பார்க்குறீங்க திங்கக்கிழமைக்கு மேலே ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 1200 பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேமெண்ட்டை எப்படி நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த நம்பர் இருக்கு இல்லையா 9080180613 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ஜிபே அல்லது ஃபோன்பே அல்லது பேடிஎம் சரிங்களா. ஸோ இதில் வந்து ஜிபே அல்லது ஃபோன்பே அல்லது பேடிஎம்ல வந்து மேக்ஸிமம் வந்து ஜிபேலே வந்து பண்ணிடுங்க. ஸோ அதில் ஜிபே வந்து பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு இந்த 9080180106 இதே நம்பருக்கு டெலிகிராமில் வந்து அந்த பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து சென்ட் பண்ணிடுங்க சரிங்களா. ஸோ டெலிகிராமில் அனுப்புங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்ப வேணாம், டெலிகிராமில் மட்டும்தான் நீங்கள் வந்து அனுப்பணும் சரிங்களா. அப்போ தான் உங்களுக்கு வந்து அதுக்கான ஜாயினிங் லிங்க் அப்படிங்கிறது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டீங்க அப்படின்னா அதை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜாயினிங் லிங்க் அப்படிங்கிறது வந்துடும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த நம்பர் வந்து சேவ் பண்ணிக்கோங்க, அகாடமி நேம் போட்டு இந்த நம்பரை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு டெலிகிராமில் போயிட்டு அந்த பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டு அது இல்லாமல் உங்களுடைய நேமும் வந்து மறக்காம அனுப்பிடுங்க. உங்களுடைய நேமு இதை மென்ஷன் பண்ணி வந்து வெற்றி பேட்ச் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி உங்கள் நேம் போட்டு அந்த பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டை மறக்காம அனுப்பிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஜாயினிங் லிங்க் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும் சரிங்களா. இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஜாயினிங் லிங்க் இந்த பேட்ச் அப்படிங்கிறது டெலிகிராம் சேனல் வைஸாக தான் போகுது. ஸோ அந்த சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஜாயினிங் லிங்க் அப்படிங்கிறது வந்துடும். அது கூடவே இன்னொரு லிங்க்கும் ஒன்று இருக்கும் சரிங்களா, நம்ம பேட்ச்க்கான அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க். அதில் உங்களுடைய பேசிக்கான டீடெயில், உங்களுடைய நேம் டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கான தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக அப்படிங்கிற மாதிரியான பேசிக்கான டீடெயில்ஸ் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மறக்காமல் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிடுங்க. அது ஃபில் பண்ணிட்டு நம்ம பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பேட்சில் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே வந்து வந்துடும் சரிங்களா. ஸோ பேசிக்காக வந்து இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கான சிலபஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்கலாம், நம்ம பேட்சில் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்கலாம். ஸோ மற்றபடி வந்து எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு வந்து அதில் வந்துடும். அதுக்கப்புறமேட்டுக்கு இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வந்து நீங்கள் என்ன படிக்கணுமோ அதுக்கான PDF, அதற்கான மெட்டீரியல், அதே மாதிரி அதற்கான வீடியோ கிளாஸஸ், அதுக்கான டெஸ்ட்டு, அதுக்கான ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஆர்டராக ஒவ்வொரு இதுக்கான எல்லாமே ஆர்டராக ப்ராப்பராக எல்லாமே அந்த சேனலில் வந்துடும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராமில் உங்களுக்கு டவுட்ஸ் கேட்கலாம். மேக்ஸிமம் வந்து டெலிகிராமே வந்து பண்ணுங்க 9080180613 சரிங்களா. இந்த நம்பருக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்கிற பட்சத்தில் இதில் வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ மற்றபடி அந்த 1000 ரூபீஸ் பேமெண்ட் இந்த 2 டேஸில் ஆஃபர் ஆஃபரில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1000 ரூபீஸ், அதுக்கப்புறம் பே பண்ணுறீங்க அப்படின்னா 1200 பேமெண்ட் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு டெலிகிராமில் பேமெண்ட் பண்ணுங்கள். யாரும் கால் பண்ண வேணாம், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் டெலிகிராம் அல்லது வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் அல்லது வாய்ஸ் மெசேஜாக உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வந்து கேளுங்க சரிங்களா. ஸோ இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கான கடைசி நாள் வந்து January 1. ஸோ அதுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆஃபரை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு நாளாக்குள்ள ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த ஆஃபர்லையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அவ்வளோதான், எல்லாமே தெளிவாக சொல்லிட்டேன், எல்லாமே தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நமக்கு வந்து 5 மந்த்து தான் இருக்குது சரிங்களா. இதில் நம்ம ஒரு 1 மாதத்தை வின் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட நம்மளால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாமல் வந்து போயிடலாம். ஸோ எல்லாமே ஒரு பரபரப்பாக எல்லாருமே எல்லாருடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் பேர்த்து மேக்ஸிமம் டிகிரி முடித்தவங்க 10th முடித்தவங்க 12th முடித்தவங்கன்னு ஸோ எல்லாருடைய ஃபோக்கஸும் இந்த குரூப் 4 எக்ஸாமில் தான் இருக்குது சரிங்களா. ஸோ ஒரே எக்ஸாம் ஈஸியாக நம்மளால் கிளியர் பண்ண போகக்கூடிய ஒரு எக்ஸாமாக வந்து இந்த குரூப் 4 எக்ஸாம் இருக்குது. ஸோ இந்த குரூப் 4க்கு தெளிவாக நீங்கள் படிச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்கலி அதுக்கு அடுத்து வரக்கூடிய குரூப் 2 ஈஸியாக நம்மளால் கிளியர் பண்ணிட முடியும். ஸோ அது பிலிம்ஸ் மட்டும் தான், நமக்கு பிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸி தான். குரூப் 4
நல்லா படித்தவங்களுக்கு, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு சான்ஸோட நல்ல ஒரு வாய்ப்போடு வந்திருக்கு இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம். ஸோ அதுக்கான தெளிவான பேட்ச் அப்படிங்கிறது நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு டாப்பர் ஆகக்கூடிய அளவில் நம்ம எல்லாமே கவர் பண்ணி இதில் போட்டிருக்கோம். ஸோ இதில் ஜாயின் பண்ணிட்டு தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இல்லை ஓனாக ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாலுமே வந்து இதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை தெளிவாக நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ வாய்ப்பு எல்லா டைமும் நம்மளால் கிடைச்சிடாது. ஸோ கிடைக்கும் போது அதை சரியாக வந்து யூஸ் பண்ணிக்கணும், சரிங்களா? காற்றுள்ள போது தூற்றிக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் எக்ஸாம் இருக்கும்போது நம்ம வந்து படிச்சிக்கணும். ஸோ எக்ஸாம் இப்போ கரெக்டாக வந்திருக்கு, 5 மாதம் டைம் இருக்குது, இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.